அன்னாச்சி பழத்தின் பூர்வீகம் தென் அமெரிக்கா என்று கூறுகிறார்கள். இதில் ஊட்டச்சத்துகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் எண்ணற்ற சத்துக்களும் உள்ளன. தனி ஒரு பழமாக ஸ்நாக்ஸ் போல சாப்பிடலாம் அல்லது ஃப்ரூட் சலட்டில் சேர்த்தும் கொள்ளலாம். எப்படி சாப்பிட்டாலும் அன்னாச்சியின் சுவை அலாதியானது. அன்னாச்சி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய பலங்களை பற்றி இந்த விடிவில் முழுமையாக பார்க்கலாம். நம்பர் ஒன், அன்னாச்சி பழத்தில் நார்ச்சத்து நிரம்பியுள்ளது. இது குடல்நலனை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கிறது. அன்னாச்சியில் உள்ள புரோமலைன் எனும் சத்து நம் செரிமான சக்தியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சாப்பிட்ட சிறிது நேரத்துக்கு பின்பு வாழைப்பழம் சாப்பிடுவது போல அன்னாச்சியையும் சாப்பிடலாம். இரண்டாவது, புரோமலைன் என்பது அலர்ஜிக்கு எதிரான பண்புகளை கொண்டதாகும். வீக்கம், காயம் போன்றவற்றை கொண்டவர்கள் அன்னாச்சி பழம் சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காயங்களும் விரைவிலேயே குணமாகும். குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் அடிக்கடி அன்னாச்சி பழம் எடுத்தும் கொள்ளலாம். மூன்றாவது, அன்னாச்சியில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உணர்ந்து மக்கள் பல நூற்றாண்டுகளாக அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் உள்ள விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை நம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும். நான்காவது, அன்னாச்சியில் உள்ள புரோமலைன் என்னும் என்சைம் நம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலி ஆகியவற்றை எதிர்த்து போராடும். அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் உள்ளதால் வலி நிவாரணியைப் போலவும் செயல்படும் என்பதால் இதை வழக்கமான டயட்டில் சேர்த்துக் கொள்ளலாம். ஐந்தாவது மற்றும் கடைசி, அன்னாச்சி சாப்பிட்டால் ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்டஸ் அளவு குறையும். இது மட்டுமல்ல புற்றுநோய் ஏற்பட விடாமலும் தடுக்கிறது. புற்றுநோய்க்கான குடும்ப பின்னணி கொண்டவர்கள், இந்த நோய் தாக்குவதற்கான புறச்சூழல் வசிப்பவர்கள், சிகரெட் பிடிப்பவர்கள் அவ்வப்போது அன்னாச்சி பழம் சாப்பிட்டால் அதே சமயம் அன்னாச்சி பழம் சிலருக்கு அலர்ஜியையும் ஏற்படுத்தலாம். அவ்வாறு இருப்பின் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பகட்ட கர்ப்ப காலங்களில் அன்னாச்சி பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது.